அதிமுக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை மக்களுக்கு விளக்கும் வகையில் மகளிர் அணி சார்பில் சென்னையில் பிரச்சார பேரணி நடத்தப்பட்டது. சென்னை அண்ணாநகர் தொகுதியில் அதன் சட்டமன்ற உறுப்பினரும் கைத்தறித்துறை அமைச்சருமான கோகுல இந்திரா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் டி நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கலைராஜன் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பேரணியின் போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆற்றிய உரையை தொகுத்து புத்தகமாக மக்களிடம் விநியோகிக்கப்பட்டது. இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய கோகுல இந்திரா, வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே கழகத்திலே ஒரு சார்பு அணியாக இருக்கக்கூடிய மகளிர் அணி, இந்த மகளிர் அணி என்பதற்கு ஒரு சிறப்பு உண்டு. மக்களை நேரடியாக சென்று வீட்டிற்குள்ளேயே சென்று அனைவரையும் சந்தித்து வாக்குகளை சேர்க்கக்கூடிய உரிமையையும் சலுகையும் பெற்ற இந்த அணி இன்றைக்கு முதலாக அம்மா அவர்களுடைய ஆசியோடு முதல் நாளாக இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றோம்.